வணக்கம். ஒரு வருஷமாக கொரோனா நம்ம எல்லாரையும் ரொம்ப 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 கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷத்தில் போயிடும் அப்படின்னு நம்மலாம் நினச்சோம். இந்த வருஷம் போன வருஷத்தை விட இன்னும் மோசமாக நம்மளை பாதிக்குது கொரோனா. இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு நிறைய முறைகள் இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கணும். சீரியஸ் நிலைமையிலேருந்து டெஃபினட்டாக வேக்சின் நம்மளை ஹெல்ப் பண்ணும். தயவு செஞ்சு எல்லோரும் வேக்சின் போட்டுக்கோங்க. நானும் வேக்சின் போட்டிருக்கேன். அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது மாஸ்க். மாஸ்க்குங்கிறது நிறைய பேருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் மாஸ்க் போட்டுக்கிறாங்க, ஆனால் மூக்குலேருந்து இழுத்து கீழே வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. முக்கியமாக கவர் பண்ண வேண்டியது மூக்கும் வாயும் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸையும் மெயின்டைன் பண்ணுங்கள். மாஸ்கில் பலவிதமான மாஸ்க் இருக்குது. உங்களுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்குது, N95 மாஸ்க் இருக்குது, கிளாத் மாஸ்க் இருக்குது. கிளாத் மாஸ்க் பத்தாதுன்னு டாக்டர்ஸ் கண்டிப்பாக சொல்கிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக கிளாத் மாஸ்க்கை யூஸ் பண்ணாதீங்க. சர்ஜிக்கல் மாஸ்க்கை போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் அது மேலே இன்னொரு N95 மாதிரி மாஸ்க் டபுள் மாஸ்க்காக போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இப்போது வேக்சின் போட்டுக்கிறோம், மாஸ்க் யூஸ் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் நம்ம மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர் தான், 3 பேர் தான் அப்படின்னா நம்ம 3 பேர் ஒன்றா இருக்கிறதுங்கிறது ஓகே. ஆனால் நம்ம சொந்தக்காரங்க தானே, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தானேன்னு அவங்க வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்களும் மாஸ்க் போட்டுக்கோங்க. அவங்களையும் மாஸ்க் போட சொல்லி நீங்கள் உட்காந்து பேசுங்க. ஸோ நம்மளையும் காத்துக்கிறதுக்கு, உலகத்தையும் காத்துக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம அரசாங்கம் நிறைய விஷயங்கள் நமக்காக தான் சொல்லிகிட்ருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா இந்த பீரியட் வந்து நீண்டுக்கிட்டே போயிடும். ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் அடமெண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். பண்ணினா இதை சீக்கிரம் விரட்டிடலாம். கொஞ்ச நாள் நமக்கு ரொம்ப கஷ்டம், அந்த கஷ்டம் கொஞ்ச நாளாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வேக்சின் போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு மாஸ்க் டபுள் மாஸ்க்காக போடுங்க. உங்கள் ஹேண்டை சானிடைஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அந்த கிளீனினஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சாமான் வாங்குறதுக்கெலாம். ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நிற்போம். எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த கவர்மெண்ட் கூட நம்ம ஒத்துழைக்கணும். அப்போ தான் நம்ம நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும். தேங்க்யூ. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.